புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் பிருந்தா சார் இவருடைய டிஸ்கஷனில் வந்து சுரேஷ் சாரோட நான் சேர்ந்து வேலை டிஸ்கஷன் நடத்திருக்கேன். அப்போது எனக்கு சுரேஷ் அவர்களை தெரியும். அப்புறம் அவருடைய அரசு படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வடிவேல் காமெடியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது பிறகு இந்த ஸோ இந்த விழாக்கு வந்து பாபுராஜ் சார் கூப்பிட்றப்ப வந்து சின்ன படம் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு ஷாம் சொல்கிற மியூசிக் டைரக்டர் சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த பசங்களை பார்க்குறப்ப வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எந்த கூச்சமும் இல்லாமல் அந்த மேடையில் பேசினது. ஸோ நான் நினைப்பேன் யூஸ்வலாக வந்து சில யதார்த்தமான படங்களுக்கு வந்து யூஸ்வலாக நடித்து 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 அவங்க ரொட்டீனான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க. அது இல்லாத ஒரு பசங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் என் படங்கள் நடிப்பேன். என் படத்தில் வந்து நான் எந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் நைஸாக அப்படியே அசனை கண்ணை காட்டிடுவேன். ஆ, அவங்க அந்த படத்தில் இருக்க மாட்டாங்க. எந்த படத்துலையும் இல்லாதவங்களை வந்து நடிக்கவே இல்லாமல் இயல்போட வாழ்க்கையோட ஒற்றின்றி இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் வந்து ரொம்ப யதார்த்தமான படத்தில் நான் வந்து யூஸ்வலாக பயன்படுத்துவேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக அதான் நடக்கும். ஆக்சுவலாக அங்காடித்தரில் கூட வந்து அந்த மாதிரி ஒரு ஏழை பையனை வந்து நடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35,000 முகங்களை தேடி அலைஞ்சோம் நான் தமிழ்நாடு முழுக்க. ஸோ இந்த பசங்க வந்து நடிப்பயிற்சிக்கு போகல, டான்ஸ் கற்றுக்கல, ஃபைட் கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறப்ப இயல்பான கதைக்குள்ளே அவங்க இயல்பான முகமாக அவங்க வந்து சேர்றது வந்து இயல்பாக நடக்கும். ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறப்ப ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இயல்பாக வந்து நிற்பாங்க. அந்த இயல்பாக நிற்கிறது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து கடத்தும். ஒரு பிரதர்ஸாக ஒரு ஃபேமிலியாக அது கடத்தும். இந்த கடத்துறதுல தான் ஒரு படத்தினுடைய வெற்றி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்லேருந்து வாசகனுக்கு கடத்துகிற அந்த இடத்துல தான் அதனுடைய வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பசங்க ரொம்ப இயல்பாக அழகாக பேசுனது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக படத்துலேயும் இந்த கெமிஸ்ட்ரி வந்து சுரேஷ் அவர்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு ஹீரோக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாபுராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அந்த படம் வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.